நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள். கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒளியட்டும் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் என் அன்புக்குரியவர்களே, இந்த மேடையின் பின்புறம் இருக்கின்ற நான்கு பேரின் படத்தையும் பாருங்கள். உண்மையிலேயே கைது செய்யப்பட்ட போது அவர்களின் படம் அது, இப்பொழுது இருக்கின்றவர்கள் இருக்கின்ற நிலையின் படம் அது. இது ஒரு சாட்சி போதும் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறையில் அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்று. எல்லாரும் பேசுவது ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அண்ணன் ராபர்ட் பயாஸ் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது. சாந்தன் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது. முருகன் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது. என்ன நடைமுறை சிக்கல் இருக்குது? ஒரு நடைமுறை சிக்கலும் இல்லை. சிறையில் இருந்தவாறே அண்ணன் ராபர்ட் பயாஸ் அவர்கள், சாந்தன் முருகன் அவர்கள் வெளிநாட்டு தூதரங்களை அணுகி நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கடிதம் போயிருக்கு. வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் உங்கள் நாட்டு வெளியுறவுத்துறை ஒத்துக்கொண்டால் நாங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பதில் மொழி வந்திருக்கு. என்னடா நடைமுறை சிக்கல் உங்களுக்கு? என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு? இந்திய ஒன்றையும் ஒத்துக்கொள்ளாது, இந்திய ஒன்றையும் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இங்கிருந்து ஸ்பானிஷ் நாடு சென்று ஸ்பெயின்ல ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை போட்டு அங்க இருக்கிற இந்திய ஒன்றியத்தினுடைய தூதுவரை சந்திக்க முடியுமா? ஒரு நடைமுறை சிக்கலும் இல்ல. இங்க இருக்கின்ற அரசு ஒரே கையெழுத்தில் எங்கள் அண்ணன் நான்கு பேரையும் விடுதலை செய்யலாம். இதுல உங்களுக்கு சட்ட குழப்பம் இருக்கா? வாங்க நேரடியா நான் என்ன சட்ட குழப்பத்தை எப்படி நீக்கலாம்னு உங்களுக்கு சொல்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து திருச்சி.